திருடனை கண்டுபிடிப்பது எப்படி? அக்பர் ஒரு நாள் பீர்பாலுடன் தோட்டத்தில் உரையாடிக் கொண்டே தோட்டத்தின் சிறிய கதவை திறந்து கொண்டு அரண்மனைக்கு செல்ல நினைக்கையில் கதவருகே ஒரு பொற்கொல்லன் நின்று கொண்டு இருந்தான். அக்பரை கண்டதும் பணிவுடன் வணங்கினான். யார் நீ? என்றார் அக்பர். நான் பொற்கொல்லன் பஜ்ரிதாஸ் என்றான் அவன். உனக்கு என்ன வேண்டும் என்று அக்பர் கேட்டார். ஐயா, என் வேலைக்கு தேவையான அனைத்து தங்கத்தையும் ஓர் இரும்பு அலமாரியில் பத்திரமாக வைத்திருப்பது என் வழக்கம். பூட்டியிருக்கும் அந்த அலமாரியின் சாவி என்னிடம்தான் இருக்கும். நான் வேலையில் மும்முரமாக இருந்தால் என் பணியாளர்கள் நால்வரில் ஒருவனை அனுப்பி அலமாரியின் பூட்டை திறந்து தங்கத்தை எடுத்து வரச் சொல்வேன். என்னுடைய நான்கு பணியாளர்களும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்றான். அக்பர் நீ வைத்திருந்த தங்கம் திருட்டு போய்விட்டதா என்று கேட்டார். ஆம் பிரபு, திருட்டு போன 10 தங்க கட்டிகளின் விலை 100,000+ மேல் இருக்கும் என்றான். மூன்றே நாளில் உன் தங்கம் உனக்கு திரும்பி கிடைத்து விடும் என்று சொல்லிவிட்டு அக்பர் நகர்ந்தார். அக்பர் திருடனை கண்டு பிடிக்கும் பொறுப்பை நகரக்காவல் தலைவரிடம் ஒப்படைத்தார். பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நகரத்தலைவர் உடனடியாக பஜ்ரிதாஸின் 4 பணியாளர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தார். 2 நாள்களாக அவர்களை அடித்து உதைத்தும் அவர்கள் தாங்கள் நிரபராதி என்றே சாதித்தனர். நகரத் தலைவர் என்ன செய்வதென்று அறியாமல் புலம்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சட்டென பீர்பாலின் ஞாபகம் வந்தது. பொழுது விடிந்ததும் அவசரமாக பீர்பாலை தேடி போனார். தன் பிரச்சினையை பீர்பாலுக்கு விளக்கி, நீங்கள் தான் எப்படியாவது குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டார். காவல் தலைவரிடம் 3 அடி நீளமுள்ள 4 குச்சிகளை எடுத்து கொண்டு சிறைச்சாலைக்கு செல்லுங்கள். பிறகு நான் அங்கு வந்து அந்த 4 வரையும் சந்திக்கிறேன் என்றார். பீர்பால், அந்த 4 வரிடமும் உங்களுக்காக இந்த மந்திரம் ஜெபித்த குச்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன். இதை எடுத்து கொள்ளுங்கள் என்று ஆளுக்கொன்றாக கொடுத்த பீர்பால், யார் திருடினவனோ அவன் கையிலுள்ள குச்சி இரவில் அவன் உறங்கும்போது 3 அங்குலம் வளர்ந்து விடும் என்று சொல்லிவிட்டு பீர்பால் விடை பெற்றார். மறுநாள் பீர்பால் சிறைச்சாலைக்கு வந்ததும் அந்த 4 வரும் தங்களுடைய குச்சிகளை கொண்டு வந்து கொடுத்தனர். பீர்பால் வரிசையாக அனைவரது குச்சியையும் பரிசோதித்து பார்த்துவிட்டு, 3வதாக குச்சியை தந்தவன் தான் தங்கத்தை திருடியவன் என்றார் பீர்பால். 3வன் பீர்பால் சொன்னதை பலமாக மறுத்தான். உனக்கு கொடுத்த மந்திர குச்சி 3 அங்குலம் அதிகமாக வளர்ந்து விடும் என்று நம்பிக்கொண்டு நேற்றிரவு சிறையில் 3 அங்குல நீளத்துக்கு உன் குச்சியை வெட்டிவிட்டாய். இதோ பார், உன்னுடையது மற்ற குச்சிகளை விட குட்டையாக இருக்கிறது என்று குச்சியை காண்பித்தார். பிறகு வேறு இல்லாமல் 3வன் திருடியதாக ஒப்பு கொண்டான். அவனிடமிருந்து பிறகு தங்கத்தை மீட்டு பஜ்ரிதாஸிடம் கொடுத்தனர். அக்பரிடம் பீர்பால் தான் தனக்கு உண்மையான திருடனை கண்டுபிடிப்பதற்கு உதவியதாக நகர தலைவர் கூறியதை கேட்டு அக்பர் மகிழ்ந்து பீர்பாலை பாராட்டி தன் கையிலிருந்த தங்க வளையம் ஒன்றை கழற்றி பரிசாக கொடுத்தார். நீதி, நீ ஒரு குற்றம் செய்தால் உன் மனமானது செய்த குற்றத்தை எண்ணி மனதில் பயம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பயத்தினாலே நீ மாட்டிக்கொள்வாய். மேலும் நம்மீது நம்பிக்கை வைத்து கொடுக்கும் பொறுப்பை நீ தவறாக பயன்படுத்தக்கூடாது.